Shiva, bag எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? ஒரு அர்ஜென்ட் வேலையா? நான் பெங்களூருக்கு போறேன். என்ன ஜீவா, அது அம்மாவுக்கு சின்ன தலைவலி வந்தாலே அவங்களை விட்டுட்டு இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நீ இந்த நிலைமையில அவங்களை விட்டுட்டு போறியா? ஆபரேஷனுக்கு பணம் வேணும்ல, அந்த பணத்தை ஏற்பாடு செய்யறதுக்காக தான் நான் ஊருக்கு போறேன். சுதா, நான் வரதுக்கு குறைஞ்சது 2-3 நாள் ஆகலாம். நான் வர்ற வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்க. நான் போயிட்டு வரேன். அங்க போன உடனே போன் பண்ண மறந்துடாத. சரி சுதா, போன் பண்ணுறேன். வணக்கம் சார். சொல்லுங்க. நீங்க எங்களுக்கு எதிரா வாதாடாம இந்த வழக்குல நாங்க ஜெயிக்கிற மாதிரி செஞ்சா உங்களுக்கு நாங்க கட்டுற அபார்ட்மெண்ட்ல ஒரு லக்ஸரி பிளாட்டும் அதோட நீங்க கேக்குற அளவுக்கு கேஷும் தரோம். This is token advance. நீங்க கட்டுற பில்டிங் இடிஞ்சு விழுந்து 40 கூலிக்காரங்க செத்து போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த பணத்தை அவங்க குடும்பத்துக்கு நஷ்டபரிகாரமா கொடுத்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை அவங்க உங்களை மன்னிச்சு கேஸ் வாபஸ் வாங்கிட்டா எனக்கு ஒரு ஆட்சேபமே இல்ல. பணம் இருந்தா எப்படிப்பட்ட ஆளையும் விலைக்கு வாங்க முடியும். ஆனா கோர்ட் கொடுக்கற தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது சார். இந்த புத்தி சாம்பல் கலந்த கலப்பட சிமெண்ட்டை வச்சு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். ஏழை மக்களுக்கு ஜனதா காலனி கட்டுறதுக்கு இந்த அரசாங்கம் பல கோடி ரூபாய் சாட்சியம் பண்ணுச்சு. அத உங்க சுயநலத்துக்காக நீங்க சுவாகா பண்ணிட்டு அநியாயமா அப்பாவிகளுக்கு சமாளி கட்டிட்டீங்க. அது இன்ஜினியர் ஃபால்ட் சார். செய்யறத பூரா செஞ்சுட்டு இன்ஜினியர் மேல ஏன் பழிபடுறீங்க? தெரிஞ்சே தப்பு செய்யறவங்களுக்கு எங்க சட்ட புத்தகத்துல மன்னிப்பே கிடையாது. பேசிட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் பாடியில பவர் இருக்கு.